நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நைட்டில் ஒரு வீடியோ அப்படின்னாலே அது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். எஸ், இந்த ஒரு நியூஸ் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு சில கப்பிள்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஓகே, பிரசன்னா ஸ்னேகா, அதுக்கப்புறம் வந்து அஜித் சாலினி, அந்த வரிசையில் வந்து தனுஷ் கே ராஜா, எஸ் நம்ம தனுஷ் சார், அதுக்கப்புறம் the journey has been of growth, understanding and adjusting and adapting. Today we stand at a place where our paths separate. Aishwarya and I have decided to part ways as a couple and take time to understand as individuals for better. அப்படினு சொல்லிட்டு போட்டுருக்காரு. Please do respect our decision and give us the needed privacy to deal with this. Om Namah Shivaya, spread love D அப்படினு போட்டார். ஓகே, சோ அத இத வந்து பத்தி நம்ம பெருசா பேசவும் வந்து இது இல்ல. ஓகே, எதுக்கு காரணம், இது நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையலாம் நம்ம பேச தேவையில்ல. பட் சம்திங் ஏதோ அவங்கக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இதை வச்சு நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து போயிட்டு இருக்கு. தனுஷ் சார் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போனது தான் காரணம் அப்படி இப்படிலாம் நிறையா நியூஸஸ் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளேயே பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. அவர் சொன்னது தான், அது அவங்களோட பர்சனல் டிசிஷன்ஸ், அதை வச்சு நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது அண்ட் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான். இப்போது நம்ம கூட பிடிச்சவங்க இல்லை நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்களால் ரொம்ப வருஷம் வந்து இருக்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க வேணாம்னு தோணுச்சுன்னா அது வந்து எடுக்கிற டிசிஷன் கரெக்டு தான். அப்போ தான் அது ரெண்டு பேருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம பெருசாக பேசாமல் விட்டுரலாம். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ.